ஹை மீன்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட் இல்லை, புக் ஸ்டோர் மீட்டில் வந்து செகண்ட் பார்ட் தான். ஒரு பொண்ணு செகண்ட் பார்ட் வேணும்னு கேட்டிருந்தா, அவளுக்கு பர்த்டேக்கு போடுறதா இருந்துச்சு பட் போட முடியல, அதனால் நான் இப்போ போடுறேன். ஒன் ஷாட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க விரும்புகிறவங்க பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் ஷாட்டாக பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் தான் நம்ம ஜிகேக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அதே புக் ஷாப்பில் உட்காந்து தான் ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஜிகே பார்க்குறாரு, நீங்களையும் உங்களையும் பார்த்துட்டு அந்த ஸ்டோரியும் கேட்டுக்கிட்டு அழகாக கேட்டுட்ருக்காரு. இதை அந்த ஓனர் பார்க்குறாரு, நடத்துங்கடா நடத்துங்க, உங்களுக்கு டேட் பண்ண என் புக் ஸ்டோர் தாண்டா கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து, என்ன சார் இங்கேயே பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா இல்லையா? ஜிகே கேட்குறாரு. என்ன உனக்கு டிஸ்டர்பன்ஸ்? அவர் ரீட் பண்ணி தரா, நீ கேட்டுட்ருக்க, வெட்டியாக தானே உட்காந்து கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன நான் பார்க்குறது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஆமாம், டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. நீ என்ன குறுக்குறோன்னு பார்த்துட்ருந்தானா, நான் எப்படி பார்த்துட்ருப்பேன்? உன்னை யார் என்ன பார்க்க சொன்னா, அவளை பார்த்துட்ருப்போ. அதுதான் நானும் சொல்கிறேன், அவளை எப்படி நான் நோட் பண்ண முடியும்? இப்போ என்ன, நீ சைட் அடிக்கிறதுக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்கிறியா? சார் என்ன சார் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ரொம்ப தான் ஷாக் ஆகுற மாதிரி நடிக்காத, எனக்கு தெரியும் நீயும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்க. ஆமாம், என்ஜாய் பண்ணலன்னு நான் சொன்னேன்னா? ஜேகே சார், என் பக்கத்தில் இருக்கிறது ஜேகே சார், நான் எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வெளியே சொல்லலை, ஏன்னா ஜேகேன்னு சொல்லிட்டு புக் ஷாப் போனிருக்கு தெரியாது. ஆ, நடத்துங்க நடத்துங்க, சீக்கிரம் அந்த கர்மத்தை முடிக்கிறீங்களா? என்ன சார் கர்மம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன, நான் உங்களுக்கு பே பண்ணிட்டு தானே இருக்கேன், இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? பேசாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஆமாம், நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே சார் எங்கள் வாயை பார்த்துட்ருக்கீங்க? ஐயோ, இப்போ என்ன, நான் திரும்பி உட்காரணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனர் அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துட்ருக்காரு. நடத்துங்கடா நடத்துங்க, எனக்கு ஒரு காலம் வரும். சார் சார், உங்கள் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ பேசுடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. சார், நான் தான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்கிறேனே. ஆட, நீ வேற பாப்பாப்பா, பே பண்ணுறேன் பே பண்ணுறேன், நீ பே பண்ண வேணாம்ப்பா, கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பே பண்ணிட்டு தான் போவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, எத்தனை ஓகே, நீ கதையை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாரு. ஆ ஓகே ஓகே, நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணிட்டுருக்கீங்க ஓகேவா? ஆக்சுவலாக அது ஒரு லவ் ஸ்டோரி தான், நீங்கள் பொறுமையாக அழகாக ரீட் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அவரும் உங்கள் வாயை பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் அப்படியே ரீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருமலாக வருது, அப்படி இருமிட்டே இருக்கீங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாரு. ஆ, ஒன்றும் ஆகலை, இவ்வளோ நேரம் இருந்து ரீட் பண்ணிட்டுருக்கால, அதான் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, தண்ணி வேணுமாம் தண்ணி வேணுமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் எங்களை தான் நோட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி தானே அப்படின்ட்டு ஜிகே கேட்குறாரு. ஐயோ, இவன் வேறு, நான் இங்கேருந்து வேணா எழுந்திரிச்சு போயிடவா? ஐயோ, எப்படி சார் நீங்கள் போவீங்க, இது உங்களோட ஷாப்பு. ஆமால, இது என்னோட ஷாப், இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது, போங்கடாங்க வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. வெளியே போங்கடாவா, நான் ஒருத்தன் தானே இங்கே இருக்கேன். ஆ, அவளையும் சேர்த்தா சொன்னேன், கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் இனி வேலை விட்டு போக சொல்கிறீங்களா? ஆ ஆமாம், இதை வேற தனியாக அவங்ககிட்ட சொல்லணுமா? போ போ கிளம்பு, ஒன்னாக்கெல்லாம் வேலை கிடையாது. நீங்கள் என்ன சார், நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், உங்களோட கஸ்டமர், உங்களோட கஸ்டமரை நான் ரெகுலர் கஸ்டமராக ஆக்கியிருக்கேன், ஆனால் நீங்கள் இதுக்கு பாராட்டாக கூட வேணாம், ஏன்னா திட்டாமல் இருந்தால் போதும். ஐயோ, என்ன ஒரு நடிப்புடா சாமி, மத்தாயே நீ ஒரு கஸ்டமரை நீ எனக்கு வாங்கி தர வேணாம், உன் பாட்டுக்கு போறியா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தோணுது. என்ன மாதிரி தோணுது? தப்பான பார்வையில் பார்த்தா அது தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்கிறாரு. ஆமாம் சார், நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, இப்போ கிளம்புறீங்களா? நான்லாம் கிளம்ப முடியாது, இன்னும் ஸ்டோரி முடியலை. ஆமாம், இது ஒரு கேடு, சீக்கிரம் ரீட் பண்ணிவிட்டு கிளம்பி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து, ஐயோ இந்த ஆள் கத்துறானே, சரி ஓகே சார், நம்ம இனி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ரீட் பண்ணலாம் ஓகேவா? ஐயோ, எனக்கு இந்த ஸ்டோரி பாதியில் விட்டுட்டு போனால் கஷ்டமாக இருக்குமே, ரீட் பண்ணணுமே. ஐயோ, நீங்கள் வேறு, ஏன் சார்? சரி ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் சொல்லுங்கள், நான் அந்த டைமில், நீங்கள் ஒரு டைம் சொல்லும்போது நான் அந்த டைமுக்கு வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே என்ன கேட்குறாருன்னா, இந்த ஷாப்பை விட்டு நீ எப்போ போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஒரு 6:30 போயிடுவேன் சார், அப்போ 6:30 என்னோடய டைம் சரியா? சரி ஓகே, ஆனால் எங்கே வரணும், எங்கே சொல்லலாம்? என்னோடய வீட்டுக்கு வந்துடுறியா? ஐயோ, அங்கெல்லாம் நான் எப்படி வர்றது? ஐயோ ஆமாம், அங்கே செக்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும், உன்னை கூப்பிட்டு போகிறதும் கஷ்டம்தான்.
என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு உங்களால் என்ன கூட்டு போக முடியாதா? ஏய் முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை, முடியும். பட் இருந்தாலும் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே அதுவும் சரிதான், உங்களோட இமேஜ் அப்புறம் டேமேஜ் ஆயிரும், பப்ளிக் பிளேஸில் நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ரூமர் கிளப்புவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மீட் பண்ணலாம், நான் நாளைக்கு மீதி ஸ்டோரி நீங்கள் கொடுக்குறேன் சரியா? நாளைக்கு ரீட் பண்ணி கொடுத்துரு. பார்த்தீங்கல்ல எப்படி கத்துறாருன்னு பார்த்தீங்கல்ல, இனிமேலும் இங்கே உட்காந்து ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அதெல்லாம் அந்த ஆளுக்கே பேசுகிறேன். ஏய் கடை ஓனரே இங்கே வாரும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். தேவை இல்லை, கிளம்புங்க ராஜா, எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், நானும் ஒரு கஸ்டமர் தான், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறது இல்லை, இப்போவே கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா என் வேலையை தான் பிடிங்கிட்டு போயிடுவார். இப்போ கிளம்புங்க சார், நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, கிளம்புங்க. சரி ஓகே இப்போ நான் போகிறேன், நாளைக்கு கண்டிப்பாக வருவேன் சரியா, நீ ரீட் பண்ணி கொடுக்கணும். சரி ஓகே நான் ரீட் பண்ணி தந்துடுறேன். எம்மா உங்களை வச்சுட்டு என்னால் முடியல, உன்னை யார் என்ன வைக்க சொன்னது? ஆ அப்போ சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் இனிமேல் ரீட் பண்ணி தரதா இல்லை. என்ன என்ன சொல்கிற, ரீட் பண்ணி தர மாட்டியா? நான் பாவம் இல்லை, என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி கேட்குறாரு. ஆ அழாதீங்க அழாதீங்க, நீங்கள் அழுதா என்னால் தாங்க முடியாது. ஆ ஓ அப்படியா? ஆமாம் நீங்கள் அழுதா யாரால் தான் தாங்க முடியும். சரி ஓகே நீங்கள் அழாதீங்க, நான் பார்த்துக்குறேன். அப்போது நாளைக்கு ரீட் பண்ணி தருவியா? சரி ஆமாம் ரீட் பண்ணி தொலைகிறேன். சரி ஓகே அவனோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறியா? என்ன கான்டாக்ட் நம்பரா? ஆமாம் நாளைக்கு எப்படி நான் அவனை கான்டாக்ட் பண்ணுறது? அவனோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் தானே பண்ண முடியும். என்ன சார் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கான்டாக்ட் நம்பர் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஆ என்ன யாரை பார்த்து என்ன கேட்குற? ஆ சரி ஓகே ஓகே, நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டதுக்கு நான் தான் பெருமைப்படணும். சரி இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா, எப்படி காண்டாக்ட் நம்பர்லாம் தருவேன்? சரி அப்போ தராது போ. ஆ இருங்க இருங்க இருங்க, உங்களுக்கு ஸ்டோரி முக்கியம் இல்லை, அப்போ காண்டாக்ட் நம்பர் வாங்க வேணாமா? என்னங்கிற நீ இப்போ தரேங்கிறியா தரமாட்டேங்கிறியா? இல்லை அப்போ நீங்கள் எனக்கு தாங்க. என்ன நான் யார் தெரியும்ல, நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, நான் எப்படி காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன்? ஆ இந்த மாட்டினீங்களா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் காண்டாக்ட் நம்பர் தரமாட்டீங்க, நான் ஒரு பொண்ணு நான் எப்படி தருவேன்? ஓ சரி அப்படிங்கிறியா, எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் தேவை. சரி ஓகே நானே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட பர்சனல் நம்பரை கொடுக்குறாரு. உங்களுக்கு அப்படியே அந்த நம்பரை பார்த்துட்டு எம்மோ இது ஜெக்கியோட நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. பட் இருந்தாலும் எதுவுமே வெளியே காமிச்சிக்கலாம். சரி ஓகே நாளைக்கு கால் பண்ணுறேன் எப்போ வரணும்னு சொல்லிவிட்டு. என்ன நான் தான் வருவேன், நீ எப்போ வரணும்னு நீயா சொல்லுவேன்? ஆமாம் சார் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தானே சொல்ல முடியும். இல்லை 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 நானே கால் பண்ணுறேன், நான் கால் பண்ணும்போது நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா சொன்னால் போதும். சரி ஓகே நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா சொல்கிறேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெகே கிளம்பிட்டாரு. இங்கே ஓனர் பார்க்குறாரு, என்ன நடக்குதுங்க என்ன நடக்குது, அங்கே ரெண்டு வெளியே மனுஷன் நடந்துட்டுருக்கான், வேறு என்ன ஆடு பூனை கோழியெல்லாம் இங்கே இல்லை, அதனால் அதை என்னால் சொல்ல முடியல. ஐயோ முடியல, மொக்கு போட்டுட்ருக்காத, யார் அது உனக்கு தெரியுமா? அவர் யார் அது? எனக்கு தெரியாதே. அப்புறம் ஏன் இவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்ருக்க, ரீட்லாம் பண்ணி கொடுக்குற? இங்கே ரீட் பண்ணி கொடுத்தா தப்பா? அதுக்குல நீ ரீசனே இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டியே, அதுவும் காசு இல்லாமல் கையே வைக்க மாட்டியே இதுலேயும். ஆமாம் சரிதான், இருந்தாலும் இவரை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்து, எத்தனை நாள் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன், எதுக்காச்சும் பண்ணியிருக்கியா? கேட்டால் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவியா பண்ணுறேன் அப்படிம்ப, நீ என்னடானா ஃப்ரீயாக ரீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னால் நம்ப முடியலையே, ஏதோ உள்குத்து இருக்குது. ஒரு குத்தம் இல்லை, பேசாமல் கஸ்டமரை கவனிங்க. ஆ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன், இப்போ நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்குறாரு. ஆமாம் ஓனர் சரியில்லாத போது நான் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் புக்ஸ் எல்லாம் அடிக்க வைக்க போயிடுறீங்க அப்படியே. அப்புறம் ஓனர் பார்த்துட்டே இருக்காரு, சரி ஓகே என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறீங்க, கால் வருமா வருமானு சொல்லிட்டு ஃபோனையும் பார்த்துட்ருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆச்சும் வருமானு பார்த்துட்ருக்கீங்க, நம்பர்லாம் சேவ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் எதுவும் பண்ணலை. ஆனால் அங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, பட் அங்கேருந்து எதுவுமே வரல, உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஜெகியோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகவும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வருது, என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் நைட் மட்டும் அமைச்சிருக்காரு. நீங்களும்
குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டு வேறு எதுவுமே பேசலை. ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அங்கே ஃபோனை வச்சுட்டு முழிச்சிட்ருக்காரு. அதனால சரி ஓகே குட் நைட் போடலாம், அப்புறம் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுவா, அப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குட் நைட் போட்டிருப்பாரு. பட் நீங்கள் என்ன ஒரு குட் நைட் மட்டும்தானா, சரி ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு உங்கள் படுக்க படுத்து தூங்கிடுவீங்க. ஜிகே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு, பார்த்தா இது மட்டும் வந்துட்டு வேறு மெசேஜ் வரலன்னு சொல்லிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலேயே அவருக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எப்படா ஸ்டோரி கேட்க போவோம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவருக்கு தமிழ் ஸ்டோரியில் அவ்வளோ ஒரு ஆர்வம், அதனால தான் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகிருது, ஒரு 10 o'clock ஆகிருது, கால் வருமா வருமானு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, பட் எதுவுமே வரல. உங்களுக்கு பொறுமை இல்லை, ஜிகே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே நம்மளே கால் பண்ணி கேட்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அங்கே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, உங்களுக்கு காண்டாகிருது, ஒருவேளை வேறு நம்பர் ஏதாச்சும் தந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே இருந்தாலும் குட் நைட் போட்டாங்களே அப்போ அதே நம்பராக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சரி ஓகே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்கலை, அப்படி விட்டுறீங்க. ஆனால் கொஞ்சம் கழித்து பார்க்குறீங்க, பார்த்தா நம்ம ஜிகே உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட் டைம் வந்துட்டாரு, நீங்கள் வந்து ஸ்டோரில் தான் இருந்துட்டுருக்கீங்க. அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணும்போது கூட ஸ்டோரில் தான் இருந்திருப்பார். நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பேசுனா இங்கே இருக்கா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சும்மா சர்ப்ரைஸாக வந்திருப்பார். நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டீங்க, என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நான் கால் பண்ணேன் எடுக்கவே இல்லை. ஆமாம் நான் இங்கே தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு கால் பண்ணி அட்டன் பண்ணி இப்போ ஃபோன்லலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஷாப் ஓனர் கேட்டுட்டாரு, ஏன்னா ஃபோனில் பேசுகிறீங்களா, என்னிலிருந்து நேற்றுலேருந்து, ஏய் நேற்று தானே நீங்கள் பேசவே ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே ஃபோன் வரைக்கும் போயாச்சா. ஆமாம் ஆமாம் ஃபோன் வரைக்கும் போயாச்சு, இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பட்டு வராதே, சரி 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 இங்கெல்லாம் இருந்து புக் ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா இங்கேருந்து ரீட் பண்ணக்கூடாதா. ஆமாம் நான் நேற்றே சொன்னேன் இல்லை, அப்புறம் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆ நீங்கள் விடுவீங்கன்னு நினச்சேன், அதெல்லாம் இல்லை இங்கேருந்து புக்கெல்லாம் ரீட் பண்ணக்கூடாது, வெளியே எங்கேயும் போய் எதுவும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஓனர் சொல்லிட்டாரு. ஆ அவர் தான் சொல்கிறாருல்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே கூப்பிட்றாரு. நான் போகலான்னு சொன்னேன், இப்போ போங்கன்னு சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்போ இப்போ இல்லையா, ஆ அவங்க கூட புக் ரீட் பண்ண வருவா, நான் அவனுக்கு சேலரி கொடுக்குறேன், வேறு வேலை இல்லையா, அதனால தானே சொல்கிறேன் உங்களுக்கும் வேறு வேலை இல்லை, ஷாப்புக்கும் கஸ்டமர்ஸ் இல்லை, நீங்கள் சும்மா அப்படியே ஓரமாக உட்காந்துக்கோங்க, நாங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் ரீட் பண்ணிட்டு வந்துடுறோம். என்ன ஓரமாக போய் ரீட் பண்ண போகிறீங்களா, ஆமாம் சார் என்ன சார் இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஓனரை பார்த்து நம்ம ஜிகே கேட்டுட்ருக்காரு. சரி ஓகே ஓகே இன்னும் பண்ணி தொலைங்க, ஆனால் அவள் வந்து 6 o'clock இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவா, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவாளா, ஐயோ 6 o'clock வரை நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாரு. எஸ் நீ 6 o'clock வரை வெயிட் பண்ணியே ஆகணும், 6 o'clock டான் வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, உனக்குன்னு வேலை இருக்கும்ல ராஜா, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முஞ்சு தொங்க போட்டு ஜிகே போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாருனா 6 o'clock டான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி அப்போ தான் ஸ்டோரை பூட்டிட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க, அங்கே வந்து நிற்கிறாரு. என்ன நான் கால் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே வந்து நிற்கிறீங்க, எனக்கு அந்த ஸ்டோரியை கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி ஓகே நம்ம இப்போ எங்கே போய் ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஏதாச்சும் பார்க்குக்கு தான் போகணும், அல்லதா கார்லாச்சும் ரீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு காரை. கார் கொண்டு வந்தீங்களா, ஐயோ மாட்டிப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க இது என்னோடய செக்யூரிட்டியோட ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நீங்கள் எங்கே வரீங்கன்னு. இல்லை இல்லை அவனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதனால தான் நான் அவன் கார் எடுத்துகிட்டு வந்தேன். சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க. நம்ம ஜிகே வந்து ட்ரைவ் பண்ணி போகிறாரு, ஒரு பார்க்கில் போய் ஸ்டாப் பண்ணுறாரு, அங்கே போய் உட்காந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ ஒரு 6:30 ஆகிடுச்சு, இப்போ அவங்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ரீட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஆமாம் உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா தமிழ் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அப்படின்னு என்ன ஒன்றை பார்க்க வரேன் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கேட்குறாரு. நினைக்கமா நினைக்கல நான் அப்படிலாம் நினைப்பேனா, எனக்கு தெரியும் என்னை பார்க்க வர்ற அளவுக்கெல்லாம் நான் ஒருத்தர்லன்னு எனக்கு தெரியும். ஏய் நீ என்ன அப்படி சொல்லிகிட்டு இருக்க, நீயும் பார்க்க அழகாக தான் இருக்க, உன்னை பார்க்க வர்றதுக்கும் ஒருத்தர் இருக்குது, பட் இருந்தாலும் நான் எனக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே சரி ஓகே கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணோட்டலைங்கிற மாதிரி அசிங்கப்பட்டாலும் ஏதோ நாலு வார்த்தை நல்லதாக சொன்னான், சரி ஓகே நானும் பக்கம் ஒருத்தாக தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தீத்திட்டு மறுபடியும் ரீட் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் டைமை பார்க்குறீங்க, மணி 7:30 ஆகிடுச்சு. சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இப்போ போய் வீட்டுக்கு கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ டைம் என்னன்னு பார்த்தீங்கள்ல, வீட்டுக்கு போகணும்.
சரி ஓகே, அதுக்காக இப்போவே கிளம்புறியா அப்படிங்கும்போது, ஆமாம் கிளம்பி தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது, இங்கேயே உங்கவே படுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இல்லை இங்கேயே படுத்து தூங்கிறவான்னு கேட்டேன். இல்லை அது எப்படி முடியும், தெரியுதுல்ல, அப்போ நான் கிளம்புறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக ட்ரை பண்ணுறீங்க, பட் ஜிகே வந்து விட மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, இவ்வளோ நேரம் நீ எனக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி தந்திருக்க, உனக்காக நான் எதுவும் வாங்கி தராமல் விட்டேன்னா கஷ்டமாக இருக்கும்ல. யாருக்கு, உங்களுக்கா? இல்லை உன் தொண்டைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் நீ வீட்டில் போய் ட்ரோட் பெயின் வந்துச்சுன்னு படுத்துட்டேன்னு வச்சுக்கோ, என் நாளைக்கு யார் எனக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி சொல்கிறது, அப்போவும் உங்களுக்காக யோசிக்கிறீங்க. ஆமாம் எனக்கு ஸ்டோரி கேட்குறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகே வந்து ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி ஓகே அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்த பக்கமாக வரீங்க. ஜிகே சொல்கிறாரு, நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேனே, எதுக்கு என் வீட்டை கண்டுபிடிச்சி எப்போ வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கா, ஒன்றும் தேவையில்லை, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலாக இப்படி சொல்லும்போது ஜிகேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா நம்ம மேலே அவ்வளோதான் நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாருனா, சரி ஓகே உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. லூசாடி நீ, அவனே ட்ராப் பண்ணுறான்னு சொல்கிறான், நீ என்னடா பெரிய இவ கடங்க பேசிட்டு வர, என்ன ட்ராப் பண்ணாதான் என்னவா லூஸ் அறிவுக்கிட்ட முண்டோம் முண்டோம் ஒன்னேதான் ஒன்னேதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து திட்டிகிட்ருக்கீங்க. ஓ நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அறிவுக்கிட்ட முண்டமே, அவனே வந்து கூப்பிட்டாமல அழகாக போயிருந்துருக்கலாம்ல, சரி ஓகே நெக்ஸ்ட்டு சான்ஸில் பார்க்கலாம், சரி ஓகே இன்னொரு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும், கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு இன்னொரு சான்ஸ் வரும், அப்போ நான் கலக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே ஒரு 1 வீக்லாம் போகுதுடா, போக போக நீங்களும் ஜிகேவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட அவரோட ஃபீலிங்ஸ் கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டோரி சொல்கிறது எப்படி தெரியுமா, ஒரு நாள் பார்க்கு ஒரு நாள் பீச் ஒரு நாள் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. ஆக்சுவலாக யாருக்கும் டவுட் வரக்கூடாது இல்லை, நம்ம ஜிகேயை பற்றி எந்த ரூமரும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் வந்து நீங்கள் பீச்சில் ஸ்டோரி சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது ரொம்ப லேட் ஆகிடுது. நம்ம ஜிகே என்ன பண்ணுறாருனா, அப்படியே ஸ்டோரி கேட்டு உங்கள் மேலே படுத்து தூங்கிட்டாரு. ஆக்சுவலாக நீங்களும் நோட் பண்ணுறீங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பெருசாக கண்டுக்கல அப்படியே தூங்க வச்சிட்டிங்க. ஆக்சுவலாக இதை வந்து உங்களுக்கு தெரியாமல் யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அடுத்த நாள் அதையே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுது, நம்ம ஜிகே வந்து யாரையோ பர்சனலாக டேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவும் ஸ்ப்ரெட் ஆகவும் நம்ம ஜிகேக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே கம்பெனிலேருந்துட்டு கால் பண்ணி தொல்லை பண்ணுறாங்க, ஏன்னா நீ உன்னோட இஷ்டத்துக்கு கிளம்பி பண்ணிகிட்ருக்கலாம்னு நினச்சிட்ருக்கியா, அதுக்கு நீ வந்து பர்சனல் லைஃப்குள்ளே இன்னும் போகவே இல்லை, இப்போ வரைக்கும் நீ என்னோடய கான்ட்ராக்டில் தான் இருந்துகிட்ருக்க, அப்போ நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், நீ வந்து எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட நான் தான் முடிவெடுக்கணும், நீ என்னடானா டெய்லியும் எங்கேயோ போறியா எங்கேயோ வரியா, அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாக டேட் வேறு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க நம்ம ஜிகேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ அடுத்த நாள் நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க, ஓனர் பார்க்குறாரு, என்னம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன விஷயம், சொன்னால் தானே தெரியும், சொல்லாமலே தெரியுமான்னு கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஏ ஜிகே பற்றி ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டு போய் என்ன என்னன்னு கேட்குறீங்க. அப்போ தான் அவர் எடுத்து காமிக்கிறார் அந்த ஃபோட்டோவை, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்காது, இவன்டா இது வேலையை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னாச்சு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்குறீங்க. இல்லை ஜிகே ஒரு பொண்ணை டேட் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஆக்சுவலாக உங்களோட ஹேர் எல்லாம் அவங்க மூஞ்சி மறைச்சிட்ருக்கு, அதனால் தெரியல நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு பொண்ணை டேட் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. இதை பார்த்த உடனே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க, ஏன் பார்த்த வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எதுவும் காமிச்சிக்கல, அவங்க பாட்டுக்கு அங்கே தள்ளி போய் நின்றுட்டு ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ இதனால் அவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. கால் பண்ணவா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. சரி அட்லீஸ்ட் ஏதாச்சும் மெசேஜாவது டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. ஹலோ ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதை எரேஸ் பண்ணி விட்டுடுறீங்க, ஏன்னா இப்போது நம்ம அனுப்புகிற மெசேஜ்னால ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் டெக்ஸ்ட் பண்ணாதையுமே நீங்கள் டெலீட் பண்ணி விட்டுடுறீங்க, அனுப்பலை. சரி ஓகே
இந்த பிரச்சனையெல்லாம் சரியான அப்புறம் நம்மளே வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம், அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்கல, அப்படியே விட்டீங்க. இதோ ரெண்டு நாள் போகுது, நம்ம ஜிகேனும் வரவே இல்லை, கால் பண்ணவே இல்லை, நீங்களும் கால் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு பயமாக இருக்குது, நம்ம கால் பண்ண போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிருமோன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களும் கால் பண்ணலை. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி ஃபீலாக இருக்குது, அதனால் அப்படியே கஷ்டமாக இருந்துட்டுருக்கீங்க. ஓனர் வேற கேட்குறாரு, என்னம்மா நீ ரெண்டு நாள் ஆளே சரியில்லை, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எனக்கெல்லாம் தெரியும், நீ எங்கிட்ட கூட மறைக்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்குறாரு. அப்போ தான் விஷயமே சொல்கிறாரு, ஆல்ரெடி நம்ம ஓனருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஜிக்கி டேட்டோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம்ல, நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சரி ஓகே, அவர் எதற்காகவோ தெரியாமல் இருக்கிறாரு, அதனால் இருந்துட்டு போடுன்னு தான் விட்டுருந்துருப்பாரு. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே சார் நாங்கள் டேட் பண்ணவே இல்லை, இவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னா நீங்களும் அப்படி தான் பேசிகிட்ருக்கீங்க. இல்லைம்மா, நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக தானே இருந்தீங்க? க்ளோஸாக தான் இருந்தோம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், டேட் அளவுக்கெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. சரிம்மா, சாரிம்மா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே சார், ஆனால் இப்போது அவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறாருன்னு தெரில, நீங்கள் நினைக்கிற மாதிரி தானே எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், அவரை பார்த்து பேசணும் போல இருக்குது. உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? இல்லை நீ சோஷியல் மீடியாவில் செக் பண்ண மாட்டியா? இல்லை சார், நான் எங்கே ரெண்டு நாளாக ஃபோனே எடுக்கல, எனக்கு பயமாக இருக்குது, கால் வந்தால் மட்டும் ஓடி போய் பார்க்குறேன் ஜிகேவாக இருக்குமோன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அவர் அடிக்கலையே, அவர் எங்கேருந்துட்டு அடிப்பார்? அவர் தான் அப்ராட் போயிட்டாரே. ஏன்னா அப்ராட் போயிட்டானா? ஆமாம், இப்போதைக்கு அவர் கொரியாவில் இல்லை. அப்போ எங்கே இருக்கார்? அது அவர் வந்து பெய்ஜிங்கில் இருக்கிறாரு. ஏன்னா பெய்ஜிங் எதுக்கு அவர் போயிருக்காரு? இல்லை இந்த ப்ராப்ளம் வேறு இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஆல்பம் பண்ண போகிறாங்களாம், அதுக்காக போயிருக்காங்க. அப்படியா? சரி ஓகே. இவ்வளோ தான் லைஃப் இது, இவ்வளோ தான். அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, அவரோட தேவை இருந்துச்சு வந்தார், அவ்வளோ தான். இதில் என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஓனர் சொல்கிறாரு, இல்லைம்மா ஜிக்கி ரொம்ப நல்லா பையன், கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவான், நீ கவலைப்படாத. இல்லை இல்லை, பேசினா என்ன பேசலாம், நான் என்ன, அவர் ஒரு பெரிய ஆள், நம்மக்கிட்டலாம் பேசணும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. சரி ஓகே சார், எப்போவுமே நமக்கு நம்ம லெவல் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம கொஞ்சம் பெருசாக ஆசைப்பட்டோன்னா அப்படி தான். சரி ஓகே, நீ இப்போ என்ன ஆசைப்பட்ட? நான் எதுவும் ஆசைப்படலையே, ஜிக்கி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு நினச்சேன், பட் அது நடக்கலை, அவ்வளோந்தான். சரி ஓகே, ஏன்னோ இந்த பிரச்சனை மட்டும் சால்வானா போதும். நல்ல வேலை உன்னோட ஃபேஸ் தெரியாதனால உனக்கு பிரச்சனை இல்லை, ஃபேஸ் தெரிஞ்சிருந்தா உனக்கு எவ்வளோ கஷ்டம், உன்னை ஒரு வெளியாக்கியிருந்துருப்பாங்க தெரியுமா? ஆமாம். சரி ஓகேம்மா, நீ போய் உன் வேலையை பார், நம்மளோட லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் சகஜம்தான், லைஃப்பில் நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க, இதெல்லாம் சகஜம்தான். அவங்களே நினச்சிட்டு இருந்தா எதுவும் வேலைக்காகாது. சரி ஓகே, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, எனக்கு நல்லாவே தெரியுமா உன்னோட மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்புகிறாரு. நீங்கள் அந்த பக்கமாக வந்து உட்காந்துட்டு அழுறீங்க பார்க்கணுமே, ஏன்னா உங்களுக்கு ஜிகே மேலே ஒரு பெரிய லவ்வே இருந்திருக்கும், ஆனால் இப்படி திடீர்னு அது ஃப்ளாப் ஆனோடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்காந்து அழுறீங்க. நம்ம சாரும் பார்க்குறாரு, பட் அவருக்கு என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ரெண்டு நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆக்சுவலாக இங்கே பெய்ஜிங்லேயுமே நம்ம ஜிகே வந்து ஆல்பம் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதுக்காக தான் இங்கே வந்திருந்திருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க டீமில் இருந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க, நீ இப்போது தனியாக இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்ட, அதனால் ஏதாச்சும் ஆல்பம் பண்ணணும் அல்லது நீ ஒரு சோலோ சாங் பண்ணணும், அப்போந்தான் இந்த பேச்சை விட்டுட்டு உன்னோட சாங்ஸ் பற்றி பேசுவாங்க, அப்போந்தான் உன்னோட ரூமர்லாம் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெளி உலகத்தில் ஜாலியாக இருக்கலாம், இப்போதைக்கு உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருந்திருப்பாங்க. அதனால தான் பெய்ஜிங் வந்து சோலோ சாங் ஒன்று பண்ணலாம், அது ஒரு ஆல்பமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காரு, அதுக்கு தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவருக்கு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லை, என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஆனால் அவருக்கு என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஸ்டோரி எவ்வளோ அவரோட மைண்டில் அப்படியே வந்து வந்து போகுது, அதுவும் நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரியை சொல்லியிருந்திருப்பீங்க, அதுவும் ஒரு கேர்ளோட லவ், அதை வந்து சொல்லும்போதே ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு, பார்க்கும்போது ஒருவேளை அவளுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு தோணுது, ஒருவேளை நம்ம அந்த ஸ்டோரியை தான் மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இருக்காது வாய்ப்பு இல்லை, ஒருவேளை நம்ம அவளை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு அவரை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் ஒர்க்கில் கூட இது பண்ண முடியல, அவ்வளோ
டென்ஷனாகவும் இருக்காரு. ஆனால் அப்போது நம்ம டேய் தான் கிட்டே போய் ஆறுதலாக இருக்கிறாரு. எனக்கு புரியுதுடா, நீ வந்து ஏதோ பிரச்சனையில மாட்டியிருக்கன்னு எனக்கு புரியுது. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் சகஜம் தான். ஏன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும், அப்போ வந்து அவங்களோட தேவையை தான் நம்ம நிறைவேற்றணும். நமக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அப்படி தான் ஒரு நாள் ஷாப்பில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் இப்போது உங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. சரி ஓகே, நம்ம லைஃப் இதுதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த தமிழ் ராக் செக்ஷனில் புக் படிக்கிறத இன்னும் விடலை. அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரீட் பண்ணி கொடுத்துருப்பீங்கள்ல நம்ம ஜேகேக்கு, அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இடத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு புக் எடுத்து படிக்கிறீங்க. படிச்சுட்ருக்கும் போதே இன்னொரு ஆள் வர்றாரு. அங்கே வந்துட்டு, மேம் இந்த புக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் புக்கை பார்க்குறீங்க, அதில் ஒரு டைட்டில் பார்க்குறீங்க, தமிழ் நேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன டைட்டில் இருக்குன்னா, சொல்ல மறந்த காதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு, ஓ இந்த புக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும், ஓ உங்களுக்கும் தமிழ் தெரியுமா, சரி ஓகே இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸை பார்க்காமலே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் கேட்குறாங்க, இதை கொஞ்சம் ரீட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாகுது. ஏய், ஏற்கனவே ஒருத்தனுக்கு ரீட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் மனசை பறி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே பார்க்குறீங்க. ஃபேஸை பார்த்தா நம்ம ஜிகே, அதை பார்த்த உடனே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க. அதுவும் இல்லாமல் வாயை வேற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன மேம், ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையே, நான் அதை சொல்லலையே, இல்லை ஏதோ பறி கொடுத்தேன், ஆ காசை பறி கொடுத்துட்டேன் அதை சொன்னேன் இல்லையே, ஏதோ மனசு மனசு மண்ணாங்கட்டி, சரி ஓகே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்குறீங்க. நான் ஃபைன் தான், அவ்வளோந்தானா, சரி ஓகே என்ன மறுபடியும் ரீட் பண்ணணுமா, ஆமாம் என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பார்த்தா அவர் தான் இந்த இருக்குல்ல, சொல்ல மறந்த காதல். ஓ சரி, டைட்டில் நேம் வேறு பார்த்து வச்சுட்டு வந்திருக்க, சரி ஓகே. உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம ஜிகேவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக் ஆகுது, என்ன தமிழ் தெரியுமா படிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் கற்றுக்கிட்டேன். ஓ சரி, அப்போ இங்கே எதுக்கு வந்தீங்க? தமிழை கற்றுக்கலாம், ஒன்று வாங்க முடியாதுல்ல, அதான் வந்தேன். என்ன சார் சொல்கிறீங்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு, இல்லை என் காதில் வேற மாதிரி ஏதோ விழுந்துச்சு, என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூன்னு சொன்னேன், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழில் தெளிவாக சொல்கிறாரு. அதை கேட்டு உடனே நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ண அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம வேறு இப்படி நிற்கிறோம், சரி ஓகே, ஆஹா இல்லை சார் நமக்குள்ளே செட் ஆகாது, நீங்கள் வேறு நான் வேறு, ஏ இனிமேலெல்லாம் ப்ராப்ளம் வராது, நான் ஆல்ரெடி எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டேன், பேசிட்டு தான் இங்கே வந்திருக்கேன், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாரு. உங்களுக்கும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, சரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுது சரியா? சரி ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்லாம் கிடையாது, பார்ட் 2 ஓட முடிஞ்சிடுது சரியா? சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், டாடா பை பை.